சினிமா துறையில் உயரிய விருதாக கருதப்படும் ஒரு விருது என்றால் ஆஸ்கர் விருது என்று கூறலாம். அந்த வகையில் 96வது ஆஸ்கர் விருது, அதாவது கடந்த 2023 வெளியான படங்களுக்கான ஆஸ்கர் விருதுகளில் தேர்வாகியுள்ள படங்கள் குறித்த விவரம் வெளியாகி இருக்கிறது. சிறந்த இயக்குனர் பிரிவில் அதிக முறை இதுவரை 10 ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வாழும் இயக்குனர் என்ற சாதனையை ஹாலிவுட்டின் புகழ்பெற்ற இயக்குனர் மார்டின் ஸ்கோர்செலி படைத்திருக்கிறார். 81வயதான மார்டின் ஸ்கோர்செலி ஹாலிவுட் சினிமாவில் இதுவரை 25 திரைப்படங்கள், 16 ஆவணப்படங்களை இயக்கியுள்ளார். சமீபத்தில் இவரது இயக்கத்தில் வெளியான கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் திரைப்படம் இந்த ஆண்டு அகாடமி விருதுகளில் சிறந்த படம் உட்பட மொத்தம் 10 பிரிவுகளில் தேர்வாகியுள்ளது. இப்போது அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படி வாழும் இயக்குநர்களில் ஸ்கோர்செலி அதிக ஆஸ்கர் விருதுகளை பெற்ற இயக்குநராக இருந்தாலும் இவருக்கு முன்னதாக அதிக ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இயக்குனர் வில்லியம் வைலர் ஆவார். அவர் 12 பரிந்துரைகளுடன் சாதனையை படைத்துள்ளார். இதுவரை யாரும் அந்த சாதனையை முறியடிக்கவில்லை. ஆனால் அவர் 1981 உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.